தம்பி படம் பாத்தீங்களா? பாத்தேன். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்து. கமல் சார் எப்படி இருந்தாரு, நடிச்சிருந்தாரு? நான் படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சங்கரோட பிரம்மாண்டத்தை காட்டிட்டாரு. அந்த பாட்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், டான்சர்ஸா இருக்கட்டும், ஒரு ஒரு சீன்லயும் பயங்கரத்தை காட்டாங்க. கடைசியா படம் இவ்வளவு அப்படின்னு முடிஞ்சு டக்குனு எந்திரிக்கும் போது லாஸ்ட்ல ஒரு லீட் ஒன்னு கொடுத்தாங்க பாருங்க, வேற மாதிரி சம சம்பவம். படம் வந்து வேற லெவல்பா, உலக லெவலு. உலக நாயகர் படைத்த உலக லெவல் வந்து இந்தியன் டூ. ஓகேவா? இது வரைக்கும் தமிழ்நாட்டுல கலை களப்புடுங்கினவரு இந்தியா முழுதும் இருக்கிற ஸ்டேட் லெவல்ல போய் கலைய வந்து சிறப்பா புடிக்கிட்டு வந்திருக்காரு. 5000 கோடி 10000 கோடி அடிச்சுட்டு நீங்கெல்லாம் மறைஞ்சு வாழ்ந்துருவீங்க, நாங்க மட்டும் 1,60,000 வாங்கினவங்க மட்டும் மேல இருந்து பொத்துன்னு உளுந்து சாவணும், கீழ இருந்து கெத்துன்னு உளுந்து சாவணுமாடா அப்படின்னு அந்த ரிவெஞ்ச் எடுத்து அவங்கள போய் வந்து களம் காண்றாரு. செங்குருதி குடிக்கும் உனக்கு செவ்வாயில் இடம் எதற்குன்னு மேல போய் போடுறாரு பாரு. காத்துல மிதந்துட்டு ஒருத்த வருமத்துல வந்து முடிச்சுட்டு வரா இருப்பாரு. அதெல்லாம் வேற லெவலு. அந்த ஒரு சீனுக்கே நம்ம கொடுத்த அந்த பணம் வந்து ஒர்த்தபுல். அதாவது நீங்க கேட்கறதுக்காக சொன்னேன், அவரை பார்த்தாலே எனக்கு எல்லாம் ஒர்த்தபுல் தான். நல்லா இருக்கு கமல் சார். கமல் சார் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. இந்தியன் டூ ஃபர்ஸ்ட் இருந்ததோ இல்ல செகண்ட் எப்படி இருக்கு? அதுக்கு ஈக்குவல் வராது. பார்ட் 3 நல்லா இருக்கும். அதுக்கு லீடு கொடுத்துதான் முடிச்சிருக்கா? இல்ல இல்ல, எப்படி சார், எதுவுமே இல்ல இருக்காது பிரதர். எல்லாமே இதுக்கு அடுத்துதான் வரும். இது எல்லாமே லீடு லீடு லீடா போயிடும். பார்ட் 3 தான் கன்க்ளூஷன் வரும் நினைக்கிறேன். நல்லா சாங்லாம் எப்படி? சாங் நல்லா கொடுத்துருவா? பண்ணிடுவோம். படம் நல்லா இருக்கு, பட் ஆனா தேர்ட் பார்ட் சூப்பர் டூப்பரா இருக்கிறதுனால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால செகண்ட் பார்ட் இஸ் ஓகே. பட் செகண்ட் பார்ட் இஸ் அ பைலட் ஃபிலிம் ஆஃப் தேர்ட் பார்ட். ஆக்சுவலி தேர்ட் பார்ட்னு ஒரு ட்ரைலர் விட்டது, அதுதான் ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த கமர்ஷியல் இஷ்யூஸ். அது கொஞ்சம் டிலே ஆறனால நம்ம டச் விட்டு கூட போகணும் பைலட்லயும். படத்துல எங்கேயாவது லேக் ஆகுது? நோ, படம் வந்து ஒரு ஷார்ட் கமர்ஷியல் ட்ரைலர் மாதிரி தான். நம்மளுக்கு தேர்ட் பார்ட் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்காக தான் இந்த படம். சார் சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்காரு சார், நோ டவுட் இன் இட். அனிருத் அனிருத்தோட மியூசிக் அனிருத் சாரோட மியூசிக் வந்துட்டு பிஜிஎம் மாதிரி தான் இருக்கு. இஸ் ரியல் லிரிக்ஸ் எல்லா கம்போசிங் சாங்ஸ் எல்லாமே கரெக்ட் பாட்டு தான். என்னென்ன பிரச்சனை பத்தியும் அதிகமா பேசுறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க யார் வந்தாலுமே சரி. அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு சின்ன குழந்தையில இருந்து அவங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளம் கிடைக்கலன்னா அது அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். அதை வந்து சங்கர் சார் புரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு. யங்ஸ்டரோட ஃபீலிங்க ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்காரு. சூப்பர். இந்தியன் ஃபர்ஸ்டோட இந்தியன் செகண்ட் வந்து கொஞ்சம் என்ன அப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இந்தியன் பார்ட் ஒன்ல நிறைய காமெடி இருக்கும், இதுல காமெடி கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமா பண்ணலையோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்குமே தோணுச்சு. ஏன்னா விவேக் சார் மனோபாலா வந்து லெஜெண்ட். அவங்க ஏன் அவ்வளோ ரொம்ப பெருசா காமெடி நிறைய இல்ல, கொஞ்சம் லைட்டா தான் இருந்தது, அது எனக்குமே ஃபீல் ஆச்சு. மத்தபடி படம் ரொம்ப ரொம்ப சூப்பர். மியூசிக்லாம் அனிருத் ரொம்ப ரொம்ப தரமா பண்ணிருக்காரு. படத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் ராக் ஸ்டார், ராக் தான் எப்பயுமே. நல்லா இருந்தது சார். ஒன் டைம் வாட்சபிள். ரேட்டிங் வந்து 7.5 கொடுக்கலாம். இந்தியன் ஒன் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சாங்ஸ் ஏ ஆர் ரஹ்மான் சார் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இவரே வந்து நாட் அப் டு த லெவல், பட் எல்லாருமே தியேட்டர் வந்து பார்க்குற ஒரு படமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருந்தது. யார் இன்னும் ரொம்ப எதிர்பார்க்குறோம், இன்னும் நல்லா இருந்தது. பேக்ல ரொம்ப சூப்பராகவும் நினைக்கிறேன். ஈக்குவலா இருக்கு சார், ரெண்டுமே ஃபைட்டெல்லாம் ஈக்குவலா இருக்கு. ஆனா அந்த வயசுக்கு பண்றது பெரிய இது, ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால இது ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப லென்த்தா இருந்தது. சூப்பரா சார், ரெண்டு பேரும் ஈக்குவலா பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் விட இது நல்லா இருந்துச்சு, இதை விட இன்னும் திரிய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, மியூசிக் எல்லாம் எப்படி மாறும்? மியூசிக் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து நல்ல சாங் எல்லாம் வந்து மைண்ட் வந்து அப்ப வந்து அந்த மியூசிக், இப்ப வந்து இது இந்த காலத்துக்கு தக்க மாதிரி டம் டம்னு போடுறது, இதோ ஒரு மியூசிக் இன்னும் இதை விட திரிய நல்லா இருக்கும்ல. விவேக் சார பார்த்தா ஆனா கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சு அதான் கேட்டேன், என்ன இறந்து விட்டு எடுத்திருக்காங்கன்னு. ஆனா பாக்குற மாதிரி இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு குண்டா இருக்காருல்ல. முதல்ல அவரு
ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அது அப்ப இது இப்ப இன்னும் வர்றது அதை விட நல்லா இருக்கும். சார் நல்ல மேக்கப் போட்டு அது முதல்ல இருந்தது மாதிரி இப்ப இல்லைங்க. ஆமா அது அப்போதைக்கு மேக்கப், இது இப்ப மேக்கப். நாகரிகம் மாற மாற மேக்கப்பும் மாறும்ல. அது மாதிரிதான் நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்தது. ஓகேவா? அது மாதிரி இன்கம் டாக்ஸ் இன்ன வரைக்கும் தன் பிங்கர் பிக்ஸ்ல வச்சுக்கிட்டு 361 உலக நாட்டுல எங்க எவன் எதை பத்தி எப்படி பேசினாலும் அது அப்டேட்ல லேப்டாப் வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிற ஒரே ஒரு நம்ம உலக நாயகர், நம்ம ஒரு நாயகர் மகாராஜர். அவருக்கு மிக அவரே தான். அதனால இந்த படம் அவருக்கு 1000 கோடி அடிச்சு ஆஸ்கார் விருதுலாம் வாங்கி கொடுத்து தேசிய அவார்டு எல்லாம் வாங்கி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு இந்த சுகந்தியோட அருமை என்னன்னு தெரியும்.